தலைவலி என்றால் என்ன? இருமல் தலைவலி என்பது இருமல் மற்றும் பிற வகையான வடிகட்டுதலால் தூண்டப்படும் ஒரு வகை தலைவலி. இதில் தும்மல், மூக்கை ஊதுவது, சிரிப்பது, அழுவது, பாடுவது, குனிவது அல்லது குடல் இயக்கம் ஆகியவை அடங்கும். இருமல் தலைவலி மிகவும் அரிதானது. இதில் இரண்டு வகைகள் உள்ளன. முதன்மை இருமல் தலைவலி மற்றும் இரண்டாம் நிலை இருமல் தலைவலி. முதன்மை இருமல் தலைவலி பொதுவாக பாதிப்பில்லாதது, இருமலினால் மட்டுமே ஏற்படுகிறது மற்றும் சிகிச்சையின்றி விரைவாக குணமடைகிறது. இருமல் தவிர வேறு சாத்தியமான காரணங்களை வழங்குனர் நிராகரித்தால் மட்டுமே முதன்மை இருமல் தலைவலி கண்டறியப்படுகிறது. இரண்டாம் நிலை இருமல் தலைவலி இருமலால் தூண்டப்படலாம். ஆனால் இது மூளை அல்லது மூளை மற்றும் முதுகுத்தண்டுக்கு அருகில் உள்ள கட்டமைப்புகளில் உள்ள பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. இரண்டாம் நிலை இருமல் தலைவலி மிகவும் தீவிரமானது மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை தேவைப்படலாம். முதன்முறையாக இருமல் தலைவலி உள்ளவர்கள் தங்கள் சுகாதார வழங்குநரை பார்க்க வேண்டும். இருமல் அல்லது வேறு ஏதாவது வலி ஏற்பட்டதா என்பதை வழங்குநர் தீர்மானிக்க முடியும். இந்நோயின் அறிகுறிகள் யாவை? இருமல் தலைவலியின் அறிகுறிகள்: இருமல் அல்லது பிற வகையான வடிகட்டுதலுடன் திடீரென்று தொடங்கவும். இருமல் பொதுவாக சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை நீடிக்கும். சில நேரங்களில் 2 மணி நேரம் வரை நீடிக்கும். கூர்மையான குத்தல், பிளவு அல்லது வெடிக்கும் வலியை ஏற்படுத்தும். பொதுவாக உங்கள் தலையின் இருபுறமும் பாதிக்கப்படும் மற்றும் உங்கள் தலையின் பின்புறத்தில் மோசமாக இருக்கலாம். மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? இருமலுக்கு பிறகு உங்களுக்கு திடீர் தலைவலி ஏற்பட்டால், குறிப்பாக தலைவலி புதியதாகவோ அடிக்கடி அல்லது கடுமையானதாகவோ இருந்தால், அல்லது சமநிலையின்மை அல்லது மங்கலான அல்லது இரட்டை பார்வை போன்ற வேறு ஏதேனும் தொந்தரவு தரும் அறிகுறிகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது சுகாதார வழங்குநரை அணுகவும். இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் யாவை? உங்களுக்கு முதன்மை அல்லது இரண்டாம் நிலை இருமல் தலைவலி உள்ளதா என்பதை பொறுத்து சிகிச்சை வேறுபட்டது. முதன்மை இருமல் தலைவலி: உங்களுக்கு முதன்மை இருமல் தலைவலியின் வரலாறு இருந்தால், வலியை தடுக்க அல்லது குறைக்க உதவும் தினசரி மருந்துகளை எடுத்துக் கொள்ளுமாறு உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கலாம். இந்த தடுப்பு மருந்துகளில் பின்வருவன அடங்கும்: இண்டோமெதிசின், இண்டோசின் ஒரு அழற்சி எதிர்ப்பு மருந்து, புரோப்ரானோலோல் இண்டரில்லா இரத்த நாளங்களை தளர்த்தும் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து, அசடசோலாமைடு ஒரு டையூரிடிக், இது முதுகெலும்பு திரவத்தின் அளவை குறைக்கிறது, இது மண்டை ஓட்டின் அழுத்தத்தை குறைக்கும். இரண்டாம் நிலை இருமல் தலைவலி: உங்களுக்கு இரண்டாம் நிலை இருமல் தலைவலி இருந்தால், அடிப்படை சிக்கலை சரிசெய்ய அறுவை சிகிச்சை அடிக்கடி தேவைப்படுகிறது. இரண்டாம் நிலை இருமல் தலைவலி உள்ளவர்களுக்கு பொதுவாக தடுப்பு மருந்துகள் உதவாது. இருப்பினும் மருந்துகளுக்கு பதிலளிப்பது உங்களுக்கு முதன்மை இருமல் தலைவலி என்று அர்த்தமல்ல.